ராஜயோகம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் உட்பட மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் என்ற விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு நேரில் சென்று தனது அற்புதமான ஆன்மீக சொற்பொழிவுகளின் வாயிலாக உலக நாடுகளில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்களை நேரில் சந்திப்போமா? வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்குர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், இந்த மாந்தி இருக்கு இல்லைங்களா, மாந்தி வந்து நாளில் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் சார்? அப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும்? ஒருவருடைய ஜாதகத்தில் சுகஸ்தானம், மாதுர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல வந்து மகத்துவம் பெற்ற மாந்தி கிரகம் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாந்தி கிரகத்தால் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தாயாருக்கு கண்டம் ஏற்படும். அவருடைய தாயாருடைய ஜாதகத்தில் ஆயுள் பாவம் வலிமையாக இருந்தது அப்படின்னா அவருக்கு வந்து ஆயுளில் வந்து பாதிப்பு கொடுக்காது, ஆனால் தாயும் பிள்ளையும் சேர்ந்திருக்க முடியாதுங்க. உலகத்தில் வந்து பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, தாய் அப்படிங்கிறத வந்து மிக சிறந்தவராகவும் தாய்மை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புனிதமாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. தாய்மை அப்படிங்கிற விஷயத்தை, ஒரு தாயை பற்றி வந்து நம்ம தவறாக பேசுறது அப்படிங்கிறத விட தவறாகவே நினைக்கக்கூட கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருந்தாலும், அந்த ஒரு ஜாதகத்தில் நாலாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா என்னதான் தாய் வந்து புனிதமானவளாக இருந்தால் கூட, தாய் அதாவது தாயும் பிள்ளையும் ஒன்றாக இருந்தால் கூட வாயும் வயிறும் வேறு அப்படிங்கிற விஷயத்தை புலப்படுத்துவதற்காக உண்மைப்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் நாலாம் இடத்துல மாந்தி இருந்தது அப்படின்னா. அதே மாதிரி நிறைய குடும்பங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தாயார் அப்படிங்கிறது புனிதமானதாகவும் பெருமையானதாகவும் இருந்துகிட்டு இருந்தால் கூட இன்றைக்கும் சில குடும்பங்களில், பல குடும்பங்களில் தாயார்னாலேயே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக காதல் திருமணம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அமைப்பாக அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த தாயார் மூலமாக தான் முதல்ல முதல்ல ஆரம்பத்தில் பிரச்சனையே வந்து அடியெடுத்து உருவாகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான நாலாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்தில் வந்து நீங்கள் வந்து சுயமாக சம்பாரித்து சுயமாக உங்களுடைய உழைப்பால் வந்து முன்னேற்றம் அடைஞ்சால் கூட அந்த முன்னேற்றத்திற்கு உண்டான தகுதிகளையோ சிறப்புகளையோ சுக போகங்களையோ அனுபவிக்க முடியாத அளவுக்கு அல்லல் படக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சாதாரண நிலைமையில் உள்ளவர் ஓரளவுக்கு பெருமையாக வந்தார் அப்படின்னா என்னதான் பெருமையில் வந்தாலும் அடுத்து உடனேயே வண்டி சக்கரம் போல் வாழ்க்கையில் தலைகீழாக மாறி அந்த பெருமை அப்படிங்கிற சூழ்நிலையிலிருந்து மாறி வறுமை அப்படிங்கிற சூழ்நிலையில் மறுபடியும் கொண்டு போய் விட்டுருங்க. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, அதாவது வாழ முடியாமல் இருக்கிற ஒருவருக்கு வந்து வாழ்வு வந்தது அப்படின்னா அது நிச்சயமான பெருமையாகவும் சந்தோஷமானதாகவும் அதி அற்புதமாக அதி அற்புதம் நிறைந்ததாகவும் இருந்துக்கிட்டு இருக்கும்.
ஆனால் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒருவர் வந்து வீழ்ந்து போனார்னா, அதாவது வாழ்ந்தவர் வீழ்ந்து போனார்னா திரும்ப எந்திரிக்கிறது மிகப்பெரிய சிரமமாக இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பூலோகத்தில் உள்ள, அதாவது இந்த அண்டத்தில் உள்ள அத்தனை சக்திகளும் கை கொடுத்தால் கூட அவர் வந்து ஆதரவாக எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை, ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி வாழ்ந்தவர் வீழ்ந்தார் அப்படின்னா, அதனால் வாழ்ந்தவங்க கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கணுங்க. அந்த மாதிரியான வாழ்ந்தவங்களையெல்லாம் வேலை வைக்கக்கூடிய அமைப்பு இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய மாந்தி பகவானுக்கு இருக்கக்கூடிய ஒரு திகைப்பான விஷயமாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாந்தி பகவான் நான்கில் இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சித்தரித்து காட்டினீங்க சார், மிக்க நன்றி. குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத சாமுத்ரிக சாஸ்திரம், பஞ்சபூத சாஸ்திரம், பரிகார சாஸ்திரம், அதிர்ஷ்ட ரத்தின சாஸ்திரம் மற்றும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர விதிகளின்படி திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற அணுகுங்கள். சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம், லயன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள். இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யோகம் கொடுக்கக்கூடிய அளவில் இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை மீண்டும் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் டிவியில் வர வெப்சைட் அல்லது யூடியூப் ஐடியா டைப் பண்ணுங்கள், ராஜயோகம் நிகழ்ச்சியை பாருங்கள், பயன்பெறுங்க. கைரேகை, ஜாதகம், திருமண பொருத்தம் பார்த்து உங்களுடைய எதிர்காலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் துல்லியமாக தெரிந்து கொள்ள உங்கள் டிவி ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், சாரை நேரில் வந்து பாருங்கள், பயன்பெறுங்க. என்னால் நேரில் வர முடியாதே, இல்லை நான் வெளியூரில் இருக்கேனே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? கவலையே வேண்டாங்க. உங்கள் டிவியில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஃபோன்லேயே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஃபோன்லேயே சாரை தொடர்பு கொண்டு உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் விடை தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். ராஜயோகம்.